ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜீவன். நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது ஜெர்மனியின் சர்வாதிகாரி என்று அழைக்கப்படும் அடோல்ஃப் ஹிட்லர் கண்டுபிடிச்ச செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ண ஸ்பீட் என்ற ஒரு ட்ரக் பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வேர்ல்ட் வார்ல தான் இந்த ஸ்பீட் ட்ரக் வந்து ஹிட்லர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாரு. இந்த ஸ்பீட் ட்ரக்னா அது வந்து மெத் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான், ஒரு மெடிசன் அப்படி வச்சுக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டா வர அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் அந்த மாதிரி இதுல வந்து 1000 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. சோ அவங்கள சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஹிட்லர் வந்து எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மெத் அதாவது ஸ்பீட் ட்ரக் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது அங்க 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 1000 மெம்பர்ஸோட பவர் எல்லாத்தையும் இந்த ஒரு 500 மெம்பர்ஸ் கிடைக்கிற மாதிரி அந்த மெத்துன்ற டேப்லெட்டை சாப்பிட்டா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர், அவங்க நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லா வார்ஸ் நம்ம ஹிஸ்டோரிக்கலா பார்த்தாலே தெரியும், நைட்ல சண்டை போட மாட்டாங்க, காலையில மட்டும்தான் சண்டை போடுவாங்க. நைட் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் இதுக்கு வந்து போருக்கு வந்து ரெடி ஆகும். ஆனா இந்த நைட்ல எப்படி சண்டை போடுறது, நைட்டு முழிச்சிட்டு இருந்துட்டு என்ன பண்றது அப்படின்றதுக்காகவும் அந்த மெத் என்ற டேப்லெட்டை அவர் யூஸ் பண்ணார். அந்த மாதிரி இது வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணதுன்ற இன்னும் அவர் வந்து ஹிட்லர் வந்து நெசா அந்த குழுல இருக்கிற எல்லா ஆர்மியில இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் வந்து அந்த பர்வின் டேப்லெட்டை கொடுக்கணும்ட்டார். அந்த பர்ட்வின் டேப்லெட் வந்து 10-20 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டேப்லெட் அது. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதை யூஸ் பண்ணாம அது கிடைக்கல. ஆனா அந்த ப்ரொடக்ஷன் அந்த டைம்ல நிறைய இருந்தது, அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்தது நிறைய. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பைல்ஸ் ஆஃப் டேப்லெட் தேவைன்ட்டு எல்லா ப்ரொடக்ஷன் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஜெர்மனில. அதனாலதான் ஜெர்மனி வேர்ல்டு வாரோட ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஜெயிச்சுட்டு வந்துச்சு. ஆனா அந்த டேப்லெட்ஸோட ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு. மக்கள் வந்து உள்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து வேணாம் அந்த ட்ரக்கை நிறுத்துங்க, ஏன்னா அதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்தது. அது போடாம விட்டாங்கன்னா நிறைய அதுவாகும், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும், அது வந்து அட்வான்டேஜஸ் தான். ஆனா அது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போறதுனால வேணாம் அப்படின்ட்டு ஜெர்மனிலேயே புரட்சி கிளம்பிச்சு. ஸோ அதனால வந்து ப்ரெஷர்னால ஹிட்லர் வந்து அந்த டேப்லெட்டை வந்து பேன் பண்ணார். ஆனால் பேன் பண்ணாலும் அது பிளாக் மார்க்கெட்டில் வித்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால அதோட தாக்கம் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் கிட்டலாம் கம்மியாகிட்டே வந்துச்சு. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக் வேணும் ட்ரக் வேணும்ட்டு அதனால தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்களோட பவர் வந்து அப்புறமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ அந்த டைமாக பார்த்து தான் யூஎஸ் அவங்களாம் வந்து போர் தொடுத்து நம்ம ஜெர்மனி தோக்கடிச்சாங்க. ஸோ அந்த ட்ரக்னால எவ்வளோ விஷயம் பாருங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் வந்து வெஜ் தான், நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், ஏன்னா அந்த ஒரு உயிரினத்தை கூட கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஆனால் அந்த ட்ரக் தான் அவரை வந்து அந்தளவுக்கு மோசமாக செய்ய வச்சுது. அந்த ட்ரக்கோட பயன் என்ன, இப்போ அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாங்க அந்த விஷயத்தை எப்படியாவது செய்ய வச்சிடும், அது நல்லதோ கெட்டதோ அதை கவனிக்கவே கவனிக்க. ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு நினச்சா எப்படியாவது அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதுவும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக வச்சோம். அந்த அளவுக்கு மோசமான ட்ரக் தான். இன்னும் கூட சில இடத்துல பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க, ஆனா எல்லா நாடும் பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. சோ அதனாலதான் அவர் வந்து அந்த அளவுக்கு மோசமா எல்லா மக்களையும் கொன்று குளி குவிக்கிற அளவுக்கு மோசமான அவரோட ஸ்பீச் எல்லாம் கூட அந்த அளவுக்கு அவரு ஸ்பீச் பார்த்துதான் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆனாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் அந்த ட்ரக் எல்லாம் யூஸ் பண்றதுனால அந்த ஸ்பீச் அவருக்கு வந்து அவர் ஸ்பீச் பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப ரீசெண்டா அந்த வேர்ல்டு வார் டைம்ல அந்த ஸ்பீச் எல்லாம் ரொம்ப கை கால அசைஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு கோவமா வெறியில இருப்பார். அந்த அளவுக்கு வெறி பர்ட்வின் அந்த டேப்லெட் பேர். ஸோ அந்த டேப்லெட் வந்து ரொம்ப மோசமானது, இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுனாலும் இதுதானே. ஸோ அதனால வந்து அவர் இறந்ததுக்கு காரணம் அவர் வந்து எப்படி இறந்ததான் தெரியும், அவர் சூசைட் பண்ணிட்டு தான் இறந்துட்டாரு. அப்ப அதுக்கு கூட காரணம் வந்து அந்த டேப்லெட் தான், ஏன்னா அவருக்கு கிடைக்கல, ஹிட்லருக்கே கிடைக்கல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சதுனால அதனால அதை ஏங்கி ஏங்கி தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு தேதி இருக்கு. ஆனா அது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வந்து அந்த அளவுக்கு மோசமான ட்ரக்ஸ் தான் வந்து
எல்லாரையும் இது பண்ணுது. சோ ட்ரக்ஸ் தான் அந்த ஜெர்மனியில தான் பென்ஸ், பிஎம்டபிள்யூ அந்த கம்பெனி, கார் கம்பெனி எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரக்னால அங்க இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதிகமாகி அதிகமாகி அவங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யற அளவுக்கு ஜெர்மனி மக்கள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அது 1970 தான் டோட்டலா ஒழிச்சு கட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸே வந்து என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்து முடிஞ்சிருந்தா நிறைய பேர் காயப்பட்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் அது மெடிசனாவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது பெயின் கில்லர், பெயின் தெரியாம இருக்கும், நமக்கு வந்து பல சக்தி கொடுக்கும். சோ அதனால நம்ம மீண்டிருந்ததை வந்து நிறைய அதெல்லாம் ஆக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸே நிறைய அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டு நிறைய இதுவாகும், எனர்ஜி அதிகமாகும், எல்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்ஸே எல்லாருமே வந்து பிரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 1970 தான் அதை டோட்டலா அழிச்சாங்க. பிளாக் மார்க்கெட்ல ஆனா இன்னும் சில இடத்துல நடக்குது. ஆனா ஜெர்மனி பாத்தீங்கன்னா இப்ப எந்த ட்ரக்கும் இல்லாத நாடா ஆயிட்டு இருக்கு. ஆனா பிளாக் மார்க்கெட்ல இருக்கு. ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும். சோ அது நம்ம அட்வான்டேஜஸையும் தெரிஞ்சுக்கணும், அதோட டிஸ்அட்வான்டேஜஸையும் தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்காம எடுத்ததுனாலதான் அந்த ட்ரக் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிச்சுது. அந்த மாதிரி நம்ம எதுக்கும் அடிக்டே ஆகக்கூடாது. தேங்க்யூ கைஸ்.